அத்தியாயம் 4. அன்னிசா, பெண்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால். أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. மனிதர்களே, உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள். அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான். அவ்விருவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பலி பெருக செய்தான். எவனை முன்னிறுத்தி ஒருவரிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹுவை அஞ்சுங்கள். உறவினர்கள் விஷயத்திலும் அஞ்சுங்கள். அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான். وآتوا اليتامى أموالهم ولا تتبدلوا الخبيث بالطيب ولا تأكلوا أموالهم إلى أموالكم إنه كان حوبا كبيرا. அநாதைகளின் சொத்துக்களை அவர்களிடம் அளித்து விடுங்கள். அவர்களின் சொத்துக்களில் உள்ள நல்லதை உங்களிடம் உள்ள கெட்டதற்கு பகரமாக மாற்றிவிடாதீர்கள். அவர்கள் சொத்துக்களை உங்கள் சொத்துக்களுடன் சேர்த்து சாப்பிடாதீர்கள். இது மிகப்பெரிய குற்றமாக உள்ளது. وَإِنْ خِفْتُمْ أَلَّا تُقْسِطُوا فِي الْيَتَامَى فَانكِحُوا مَا طَابَ لَكُم مِّنَ النِّسَاءِ مَثْنَى وَثُلَاثَ وَرُبَاعَ فَإِنْ خِفْتُمْ أَلَّا تَعْدِلُوا فَوَاحِدَةً أَوْ مَا مَلَكَتْ أَيْمَانُكُمْ ذَلِكَ أَدْنَى أَلَّا تَعُولُوا. அநாதைகள் விஷயத்தில் நேர்மையாக நடக்க மாட்டீர்கள் என்று அஞ்சினால் உங்களுக்கு பிடித்த பெண்களை இரண்டு இரண்டாக, மும்மூன்றாக, நான்கு நான்காக மணந்து கொள்ளுங்கள். மனைவியரிடையே நீதியாக நடக்க மாட்டீர்கள் என்று அஞ்சினால் ஒருத்தியை அல்லது உங்களுக்கு உடமையாக உள்ள அடிமை பெண்களை போதுமாக்கிக் கொள்ளுங்கள். இதுவே நீங்கள் வரம்பு மீறாமல் இருக்க நெருக்கமான வழி. وَآتُوا النِّسَاءَ صَدُقَاتِهِنَّ نِحْلَةً فَإِنْ طِبْنَ لَكُمْ عَنْ شَيْءٍ مِّنْهُ نَفْسًا فَكُلُوهُ هَنِيئًا مَرِيئًا. பெண்களுக்கு அவர்களின் மனக்குடைகளை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள். அவர்களாக மனம் உவந்து அதில் எதையேனும் விட்டு தந்தால் மன நிறைவுடனும் மகிழ்வுடனும் அதை உண்ணுங்கள். ولا تؤتوا السفهاء أموالكم التي جعل الله لكم قياما وارزقوهم فيها واكسوهم وقولوا لهم قولا معروفا. الله உங்களை நிர்வாகிகளாக்கி உள்ள சொத்துக்களை அதன் உரிமையாளரான விபரம் அறியாதோரிடம் கொடுக்காதீர்கள். அதில் அவர்களுக்கு உணவு அளியுங்கள், உடையும் வழங்குங்கள். அவர்களிடம் அழகான சொல்லை கூறுங்கள். ولا تأكلوها إسرافا وبدارا أن يكبروا
ومن كان غنيا فليستعفف ومن كان فقيرا فليأكل بالمعروف فإذا دفعتم إليهم أموالهم فأشهدوا عليهم وكفى بالله حسيبا. அநாதைகளை சோதித்து பாருங்கள். அவர்கள் திருமணத்திற்குரிய பருவத்தை அடைந்து அவர்களிடம் தகுதியையும் நீங்கள் கண்டால் அவர்களின் சொத்துக்களை அவர்களிடம் கொடுத்து விடுங்கள். வீண் விரயமாகவும் அவர்கள் பெரியவர்களாகி விடுவர் என பயந்தும் அவசரமாக அதை சாப்பிட்டு விடாதீர்கள். செல்வந்தராக இருப்பவர் அநாதை சொத்தை தொடாமல் தன்மானம் காக்கட்டும். ஏழையாக இருப்பவர் நியாயமாக பராமரிப்புக்குரிய கூலி என்ற அடிப்படையில் சாப்பிடலாம். அவர்களின் சொத்துக்களை அவர்களிடம் வழங்கும் போது அவர்கள் விஷயத்தில் சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கண்காணிக்க போதுமானவன். وللنساء نصيب مما ترك الوالدان والأقربون مما قل منه أو كثر نصيبا مفروضا. குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் பெற்றோரும் உறவினர்களும் விட்டு சென்றவற்றில் ஆண்களுக்கும் பங்கு உண்டு, பெற்றோரும் உறவினர்களும் விட்டு சென்றவற்றில் பெண்களுக்கும் பங்கு உண்டு. இப்பங்கீடு கட்டாய கடமை. وَإِذَا حَضَرَ الْقِسْمَةَ أُولُو الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينُ فَارْزُقُوهُمْ مِنْهُ وَقُولُوا لَهُمْ قَوْلًا مَّعْرُوفًا. பங்கிடும் போது உறவினர்களோ அநாதைகளோ ஏழைகளோ வந்துவிட்டால் அதில் அவர்களுக்கும் வழங்குங்கள். அவர்களுக்கு நல்ல சொல்லையே கூறுங்கள். وليخشى الذين لو تركوا من خلفهم ذرية ضعافا خافوا عليهم فليتقوا الله وليقولوا قولا سديدا. அவர்கள் தமக்கு பின் பலவீனர்களான சந்ததிகளை விட்டு செல்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் எவ்வாறு அவர்கள் விஷயத்தில் அஞ்சுவார்களோ அவ்வாறு அநாதைகளின் விஷயத்தில் அஞ்சிக் கொள்ளட்டும். அல்லாஹுவை அஞ்சட்டும், நேர்மையான சொல்லையே அவர்கள் கூறட்டும். இன்னல்லதீன யாக்குலூன அம்வாலல் யதாமா துல்மன் இன்னமா யாக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா إنما يأكلون في بطونهم نارا وسيصلون سعيرا. அநாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக உண்போர் தமது வயிறுகளில் நெருப்பையே உண்டு நிரப்புகின்றனர். நரகில் அவர்கள் கருகுவார்கள். يوصيكم الله في أولادكم للذكر مثل حظ الأنثيين فإن كن نساء فوق اثنتين فلهن ثلثا ما ترك وإن كانت واحدة فلها النصف ولأبويه لكل واحد منهما السدس مما ترك إن كان له ولد فإن لم يكن له ولد وورثه أبواه فلأمه الثلث فإن كان له إخوة فلأمه السدس من بعد وصية يوصي بها أو دين آباؤكم وأبناؤكم لا تدرون أيهم أقرب لكم نفعا فريضة من الله إن الله كان عليما حكيما. இரண்டு பெண்களின் பாகம் போன்றது ஓர் ஆணுக்கு உண்டு,
என்று உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அனைவரும் பெண்களாகவும் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்டும் இருந்தால் பெற்றோர் விட்டு சென்றதில் மூன்றில் இரண்டு பங்கு அவர்களுக்கு உண்டு. ஒரே ஒரு பெண் மட்டும் இருந்தால் அவளுக்கு மொத்த சொத்தில் பாதி உள்ளது. அவருக்கு சந்ததி இருந்தால் அவர் விட்டு சென்றதில் பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் ஆறில் ஒரு பாகம் உண்டு. அவருக்கு சந்ததி இல்லாவிட்டால் அவர் விட்டு சென்றதற்கு பெற்றோர் இருவரும் வாரிசாவார்கள். அவரது தாய்க்கு மூன்றில் ஒரு பாகம் உண்டு. அவருக்கு சகோதரர்கள் இருந்தால் அவரது தாய்க்கு ஆறில் ஒரு பாகம் உண்டு. இவை யாவும் அவர் செய்த மரண சாசனத்தையும் கடமையும் நிறைவேற்றிய பின்னரே. உங்கள் பெற்றோர் மற்றும் பிள்ளைகளில் உங்களுக்கு அதிகமாக பயன் தருபவர் யார் என்பதை அறிய மாட்டீர்கள். இது அல்லாஹ் விதித்த கடமை. அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான். وَلَكُمْ نِصْفُ مَا تَرَكَ أَزْوَاجُكُمْ إِنْ لَمْ يَكُنْ لَهُنَّ وَلَدٌ فَإِنْ كَانَ لَهُنَّ وَلَدٌ فَلَكُمُ الرُّبُعُ مِمَّا تَرَكْنَ مِنْ بَعْدِ وَصِيَّةٍ يُوصِينَ بِهَا أَوْ دَيْنٍ وَلَهُنَّ الرُّبُعُ مِمَّا تَرَكْتُمْ إِن لَّمْ يَكُن لَّكُمْ وَلَدٌ فَإِن كَانَ لَكُمْ وَلَدٌ فَلَهُنَّ الثُّمُنُ مِمَّا تَرَكْتُم مِّن بَعْدِ وَصِيَّةٍ تُوصُونَ بِهَا أَوْ دَيْنٍ وَإِن كَانَ رَجُلٌ يُورَثُ كَلَالَةً أَوْ امْرَأَةٌ وَلَهُ أَخٌ أَوْ أُخْتٌ فَلِكُلِّ وَاحِدٍ مِّنْهُمَا السُّدُسُ فَإِن كَانُوا أَكْثَرَ مِن ذَلِكَ فَهُمْ شُرَكَاءُ فِي الثُّلُثِ مِن بَعْدِ وَصِيَّةٍ يُوصَى بِهَا أَوْ دَيْنٍ غَيْرَ مُضَارٍّ وَصِيَّةً مِّنَ اللَّهِ وَاللَّهُ عَلِيمٌ حَلِيمٌ. உங்கள் மனைவியருக்கு குழந்தை இல்லாவிட்டால் அவர் விட்டு சென்றதில் பாதி உங்களுக்கு உண்டு. அவர்களுக்கு குழந்தை இருந்தால் அவர்கள் விட்டு சென்றதில் கால் பாகம் உங்களுக்கு உண்டு. அவர் செய்த மரண சாசனம் கடன் ஆகியவற்றை நிறைவேற்றிய பிறகே பாகம் பிரிக்க வேண்டும். உங்களுக்கு குழந்தை இல்லாவிட்டால் நீங்கள் விட்டு சென்றதில் கால் பாகம் உங்கள் மனைவியருக்கு உண்டு. உங்களுக்கு குழந்தை இருந்தால் நீங்கள் விட்டு சென்றதில் எட்டில் ஒரு பாகம் அவர்களுக்கு உண்டு. நீங்கள் செய்த மரண சாசனம் கடன் ஆகியவற்றை நிறைவேற்றிய பின்பே பாகம் பிரிக்கப்பட வேண்டும். இறந்த ஆணோ பெண்ணோ பிள்ளைகள் இல்லாதவராக இருந்து அவர்களுக்கு ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ இருந்தால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறில் ஒரு பாகம் உள்ளது. அதைவிட அதிகமாக இருந்தால் மூன்றில் ஒரு பங்கில் அவர்கள் அனைவரும் கூட்டாளிகள். செய்யப்பட்ட மரண சாசனம் மற்றும் கடனுக்கு பிறகே பாகம் பிரிக்கப்பட வேண்டும். இவை அனைத்தும் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் செய்யப்பட வேண்டும். இது அல்லாஹ்வின் கட்டளை. அல்லாஹ் அறிந்தவன் சகிப்புத்தன்மை மிக்கவன். تلك حدود الله ومن يطع الله ورسوله يدخله جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وذلك الفوز العظيم. இவை அல்லாஹ்வின் வரம்புகள். அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுவோரை சொர்க்கச் சோலைகளில் அவன் நுழைவு செய்வான். அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். இதுவே மகத்தான வெற்றி. அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்து அவனது வரம்புகளை மீறுபவனை அல்லாஹ் நரகில் நுழைய செய்வான். அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான். அவனுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு.
واللاتي يأتين الفاحشة من نسائكم فاستشهدوا عليهن أربعة منكم فإن شهدوا فأمسكوهن في البيوت حتى يتوفاهن الموت أو يجعل الله لهن سبيلا. உங்கள் பெண்கள் வெட்கக்கேடானதை செய்தால் உங்களில் நான்கு சாட்சிகள் மூலம் நிரூபிக்க சொல்லுங்கள். அவர்கள் சாட்சி கூறினால் அப்பெண்கள் மரணிக்கும் வரை அல்லது அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் வேறு வழியை காட்டும் வரை வீடுகளில் அவர்களை தடுத்து வையுங்கள்.